அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்து கொண்டிருந்த உள்ளாட்சி தேர்தலின் பிரச்சாரத்தின் போது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த சீமான் என்பவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றியும் காங்கிரசினுடைய தலைவர்களை பற்றியும் மிக அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி கீழ்த்தரமாக பேசியிருந்தார். எந்த ஒரு சாதாரண அரசியல்வாதியாக இல்லாவிட்டாலும் கூட சாதாரண மனிதன் கூட அது போன்ற கொச்சைத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஒரு நாகரிகமற்றவராக அநாகரிகத்தின் அவதாரமாக அநாகரிகத்தையே தொழிலாக கொண்டவராக அவர் இப்பொழுது மட்டும் பேசவில்லை, எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது இதே சீமான் தான் அந்த பிரச்சாரத்திலே நாங்கள்தான் ராஜீவ்காந்தியை கொன்றோம், இங்கேதான் புதைத்திருக்கின்றோம் என்று மார்தட்டி பேசி காவல்துறைக்கு தைரியம் இருந்தால் என் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கட்டும், ராஜீவ்காந்தியை கொன்றது நாங்கள்தான் என்று சொன்னார். 2019 அன்றைய தினமே நானும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இதே அலுவலகம் வந்து அவர் மீது ஒரு புகார் மனுவை கொடுத்தோம். ஆனால் அந்த புகார் மனு என்னவானது என்று கூட எனக்கு பதில் இல்லை. இன்றைய தினம் அதே போன்று இன்றைய உள்ளாட்சி தேர்தலிலே இங்கே இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் ராகுல் காந்திக்கு பிறந்தவர்களா, மன்னிக்க வேண்டும், ராஜீவ்காந்திக்கு பிறந்தவர்களா, இவர்கள் எல்லாம் இப்படி ஏதோ அவர்களுடைய பிள்ளைகள் போல் நடந்து கொள்கிறார்கள் என்றும் சோனியா காந்தி என்ற சக்காலத்தினுடைய பிள்ளைகளா என்ற மிக அவதூறான வார்த்தையும் பயன்படுத்தி பேசியிருக்கின்றார். எனவே நாங்கள் இன்றைய தினம் வந்து காவல்துறையின் தலைமை அதிகாரி அவர்களை நேரிலே சந்தித்து இவர் வன்முறையை தூண்டுவது போன்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றும் இது நாட்டிலே அமைதியை குலைக்கும் என்றும் காங்கிரஸ்காரர்கள் நெடுநாளைக்கு அமைதி காக்க மாட்டார்கள் என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அவர் செய்வது நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கே ஆபத்து. அவர் நடைமுறை நாகரிக அரசியலிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே நாங்கள் அவரை சந்தித்து கொடுத்திருக்கின்றோம். மதிப்பிற்குரிய சைலேந்திர பாபு அவர்கள் எங்கள் நிலத்தில் 15 நிமிடத்திற்கு மேலாக விசாரித்து நாங்கள் கண்டிப்பாக இதன் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்திருக்கின்றார். சரியான நடவடிக்கை காவல்துறை எடுக்காவிட்டால் எங்களுடைய கடந்த கால மனு கிடப்பிலே போட்டது போன்று நடவடிக்கைகள் இருந்தால் எங்களுடைய காங்கிரஸ் தலைமையோடு நாங்கள் ஆலோசித்து இது போன்றவர்கள் அரசியலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் இயக்கமும் காங்கிரஸ் தொண்டர்களும் உரிய நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்போம். நன்றி. நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. யாரும் இதுவரையில் நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று நாங்கள் சந்தித்து வந்தவரிடம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது சந்தித்து வந்திருக்கின்றோம். இந்த முறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இந்த ரெண்டு பேருமே அரசியலில் ஒரு சாபக்கேடு. இந்த இரண்டு பயல்களும் அரசியலில் ஒரு சாபக்கேடு. நன்றாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியலிலே அசிங்கத்தை வாரி தெளிக்கின்ற
அயோக்கியத்தனமான பேச்சை பேசுபவர்கள்